ராஜா சொன்ன வார்த்தை லூசு அவன் தான் ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு விவாதத்துக்கு எதுக்காக முதலமைச்சரை கூப்பிடுறீங்க ஆராஜா நான் வேற உங்க கூட விவாதத்துக்கு என் கூட விவாதிக்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு ஆனா திமுக வந்து எந்த இடத்துலயுமே வேல் யாத்திரை பத்தி வாய் திறக்கல வேல் யாத்திரை பத்தி பேசவே இல்லை அப்படிங்கிறான் இந்துக்களின் வாக்கு வந்து இழந்துருவோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமா திமுக பேசலங்கிறாங்க நேற்று ஒரு ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில நீங்க சொல்லியிருந்தீங்க பாஜக இந்துக்களுக்கு விரோதியான கட்சி திமுக இந்துக்களுக்கு ஆதரவான கட்சின்னு நீங்க இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி அப்படிங்கிற நிலைப்பாட்டை அண்ணா ஏற்றிருப்பாரா இருந்திருந்தால் இன்னைக்கு இந்துக்கள் சொல்லக்கூடிய கட்டத்துக்கு திமுக வந்து விட்டதா அப்பா வந்து விட்டாரா இப்பவும் சொல்றேன் சோ ராமசாமி அவர்கள் இந்துக்கள் எப்படி வந்துங்கிற இந்துக்கள் நீ ஒண்ணுமே கிடையாது இந்துக்கள்ங்கிறது ஹிந்துஸ்தான் அதுல வந்த வார்த்தை தானே தவிர இந்து யாருமே ஒரு சமூக அமைப்பு வரலாறுலே இல்லைன்னு சோ ராமசாமி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி நீங்க சொல்றீங்களே திமுக அம்மையார் ஜெயலலிதா போயஸ் கார்டனில் வாழ்ந்தாங்க அவங்களோட இவங்க மூணு பேரும் இருந்தாங்க ஊழல் செய்கிற ஜெயலலிதாவுக்கு துணையாட்டு மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதற்கு துணையாட்டு தான் இவங்க இருந்திருக்காங்க அதான் ஜடிச்சு மற்றும் இல்ல குற்றவாளி இல்லங்கிற அதான் ஜெயலலிதா குற்றவாளிகள்னு யார் சொன்னான்னு தான் நான் கேட்கேன் புன்கா சொன்னாரா உச்சநீதிமன்றம் சொல்லிச்சானே நான் கேட்கேன் சாமானிய இந்துக்களுக்குரிய இட ஒதுக்கீட்டை எடுத்து ஏழு சதவீத இந்துக்களுக்கு கொடுக்காங்கள அவங்க இந்துன்னு சொல்றது யார் அப்படின்னு சொன்னா அந்த ஏழு சதவீதத்தை தான் உங்களையும் என்னையும் அவங்க இந்துவா ஏற்றுக்கொள்ள போறது இல்லை திமுக ஓட்டு பிரியும் திமுக கூட்டணி சரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனங்கள்லாம் தூசு அப்படின்னு அப்பாவும் எங்கள் எங்க ரஜினிகாந்துக்கு திமுகவில் யாருங்க இருக்காங்க அவருக்கு நாங்க ஆதரவு கொடுக்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த ஆளுமை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு அப்பா அவர்கள் இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நம்பி மகிழ்ச்சி வெகுநாள் கழிச்சு உங்களுடைய கர்ஜனை குரலை கேட்குறேன் முதல் கேள்வி அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆராஜா முன்னாள் அமைச்சர் என்னங்கய்யா ஆச்சி ஆராஜா அண்ணனுக்கு எதை பற்றி நல்லா இருக்கிறாரு நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு நல்ல மக்கள் பணியாற்றுறாரு கொள்கை பிறப்பு செயலாளரா இருக்கிறாரு அவருக்கு ஒன்னும் இல்லையா நல்ல அவருக்கு ஒன்னும் இல்ல அவருடைய செந்தமிழ நாங்க கேட்டிருக்கிறோம் நல்ல தமிழ்ல பேசக்கூடிய ஆளு ஒரு கூட்டத்துல கூட்டத்தின் மையத்துல வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியில முதலமைச்சர் வந்து கேட்கறாரு வேளாண் சட்டத்துல என்ன குறை இருக்கு அப்படின்னு கேட்கறாரு லூசா நீ அப்படின்னு கேட்குறாரு கொஞ்சம் நடைகளெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மோசமாக பேசுகிறாரு அப்படின்னு ஒரு மாதிரி விமர்சனம் இருக்குது எப்படி பார்க்குறீங்க அது ஒன்றும் பெரிய அன்பார்லிமெண்ட் வேட் இல்லைல்ல நீங்கள் வந்து அவர் விவசாயின்னு சொல்கிறதுனால இந்த சட்டத்தில் வேளாண் சட்டத்தில் விவசாயிகளுக்கு எந்த விதமான விரோதமான செயலும் இந்த வேளாண் சட்டத்தில் இல்லை விவசாயிகளுக்கு நன்மை தான் கிடைக்கு அப்படின்னு சொன்னதுனால அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஏற்பட்டிருக்கு நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும் உங்களையும் விட என்னையும் விட இந்த நாட்டில் விவசாய பொருள் பற்றி அவங்களுக்கு விவசாயிகளுக்கு தேவையான நன்மை தீமைகள் எல்லாமே செய்கிறது மாநில அரசு மத்திய அரசுக்கு ஒரு சட்டம் கொண்டு வருது அப்படின்னு சொன்னால் விவசாய சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான சட்டம் அப்போ யார்கிட்ட கேட்கணும் மாநில அரசுகிட்ட கேட்கணும் மாநில அரசில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள்கிட்ட கேட்கணும் எதிர்கட்சிகள்கிட்ட கேட்கணும் கேட்டு இப்படி ஒரு சட்டம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் இதனால் மக்களுக்கு விவசாயிகளுக்கு லாபம் இருக்குமா நன்மை பயக்குமான்னு நீங்கள் பார்க்கணும் முதல் சட்டமே விவசாயிகளுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அத்தியாவசிய பண்டங்களுடைய பொருட்கள் பட்டியலில் வந்து ரத்து பண்ணியிருந்தாங்க அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்து ஒரு நடைமுறை சட்டம் இருக்குது இப்போது மிக மிக அதிகமாக பயன்படுற அரிசி வெங்காயம் கோதுமை பருப்பு போன்ற பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் இருக்குது இந்த பொருட்களை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பதுக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒழிச்சு வைக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒரே ஆள் ஆங்காங்கே பல இடங்களில் சேமித்தும் வைக்கக்கூடாது இதுக்கு ஒரு தட்டுப்பாடு செயற்கையாட்டு உருவாக்கி திரும்ப வில கூட்டுற மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடாது அது வந்து அத்தியாவசிய பொருட்களில் எல்லா உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய மிகப்பெரிய உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களில் இப்போ நீங்கள் வந்து சிமெண்ட் கம்பி இதுகளெலாம் அதுவும் அத்தியாவசிய பொருள் தான் இருக்குது ஆனால் இது உணவு உணவுப் பொருள் அப்போ இதுக்கு எந்த நேரமும் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது எம்னா பசி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக மக்களுக்கு உள்ளது எது அந்த சட்டத்தை ரத்து பண்ணுதாரு அடுத்த நாளே வெங்காய விலை கூடுது வெங்காய விலை கூடினோடனே வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண போகிறோன்னு சொல்லி எகிப்துலேருந்து நாங்கள் கொண்டு வரோம் ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தோனேஷியாவிலேருந்து கொண்டு வரோம் அப்படின்ட்டுலாம் இறக்குமதி பண்ணி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்க அது உண்மை இல்லை அதே ஒரு மாதத்துக்குள்ளே இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க ஏற்றுமதி ரைட் யாருக்கு கொடுக்காங்க அதானி கொடுக்குறாங்க பெங்களூர்ல ரெண்டு ரக வெங்காயத்தை ஏற்றுமதி பண்ணலாம் அதுவும் சென்னை துறைமுகம் வழியாக ஏற்றுமதி பண்ணலாம் அதாவது காட்டுப்பள்ளி அதானி துறைமுகம் வழியாக ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு பத்தாயிரம் மெட்ரிக் டன் ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு அனுமதியை கொடுக்குறாங்க அப்போ ஒருத்தருக்கு ஏற்றுமதிக்கு அனுமதி கொடுத்த உடனே எவ்வளவு குவான்டிட்டியும் அவர் என்ன செய்துவிடுவார் பதுக்கி வைக்க முடியும் அவர் அப்போ இந்த பகுதியில் இருக்க வெங்காயம் அவ்வளோத்தையும் ஒரே ஆள் ஒரு நாள் பத ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே அவ்வளோத்தையும் கொள்முதல் பண்ணிட்டு யாருக்கும் வெங்காயம் இல்லை சண்டைங்களா அப்போ அதானிக்காக தான் ஏற்றினாரா மோடி என் அவங்க ஆட்சி தானே நடக்குது அவங்களுக்காக தானே நடக்குது நீங்கள் வந்து அதானியை கூட்டிகிட்டு போய் நேரே கொண்டு போய் ஆஸ்திரேலியாவில் கொண்டு போய் ஒரு மைனிங் யார் வாங்கி கொடுத்தா சொல்லுங்கள் அதானிக்கு இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்க மைனிங் யார் வாங்கி கொடுத்தா சொல்லுங்கள் பங்களாதேஷுக்கு அதானியையும் எல்என்டியும் கூட்டி போகிறாங்க பங்களாதேஷில் வந்து துறைமுகம் ஹேண்ட்லிங் அது வந்து யாருடைய பொறுப்புனா அரசுடைய பொறுப்பு தான் அந்த அரசாங்கம் தான் அதில் வந்து ஏற்றுமதி இறக்குமதியாக கையாளக்கூடிய பொறுப்பு அவங்க ரெண்டு பேருக்கு தான் இருக்குது அதை யாருக்கு வாங்கி கொடுக்காரு நம்ம அதானிக்கு வாங்கி கொடுக்காரு எல்என்டிக்கு ஒன்று வாங்கி கொடுக்காரு அப்போ இவர் கூட்டிகிட்டு போகக்கூடிய இடங்கள்லாம் என்ன நடக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் சரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா தர்க ரீதியாக புள்ளி ஒருவங்களோட ஐயாவர்கள் பேசுகிற அவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா ஆராஜாண்ண வந்து கொஞ்சம் வரம மீறி பேசுகிறாரு இப்போ அதிமுக ஒரு அமைச்சர் வந்து ரொம்பவே மோசமான ஒரு நிலையில் பேசிட்டு இருக்காருன்னா அதுக்கு ரெண்டு பேரும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஈக்குவல் வந்து நீங்கள் வந்து நம்ம ராஜேந்திர பாலாஜியும் ராஜாவையும் கம்பேர் பண்ணி பேச முடியாதுங்க நீங்கள் வந்து ராஜேந்திர பாலாஜி சொல்கிற வார்த்தைகள் அவ்வளோ அன்பார்லிமெண்ட் வேர்டு அவன் இவன் அந்த பையன் இந்த பைய அப்படின்ட்டு சொல்லி மட்டமாக பேசினான் அந்த நீங்கள் சொல்ற நம்ம இவர் ராஜா சொன்ன வார்த்தை லூஸு அவன்தான் அந்த லூஸு அதே மாதிரி தான் இவரும் எடப்பாடியும் லூஸாகட்டா இதை சொல்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறது அது லூஸாக ஏன் சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாம்ல அதை அதை ஏன் இதை கொஞ்சம் அதை டைட் பண்ணி இதை பார்த்துருக்கலாமே ஏன் இவ்வளோ லூஸாக விட்டுட்டாருன்னு நினச்சிக்கலாம் அது நீங்கள் வார்த்தைகளை விளையாடுறீங்க தெரியல ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு விவாதத்துக்கு எதுக்காக முதலமைச்சரை கூப்பிடுறீங்க ஆராஜா நான் வேற உங்க கூட விவாதத்துக்கு ஏன் கூட வாதிக்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு தம்பியா அது ஊழலை பற்றி சொல்லும் தான் விவாதத்துக்கு வாரியரா அப்படின்னு கேட்காரு அவர் வந்து திமுக ஊழல் அப்படின்னு யார் சொல்றா ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு அவனை விடுங்க நம்ம எடப்ப முதல்வர் சொல்றாரு அப்போ அதுக்கு தான் இவர் சொல்கிறாரு ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி ரூபா சிஏஜி வந்து இழப்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சென்ட்ரல் ஆடிட் ஜெனரலாக இருந்தவர் வினோத் ராய் அவரு தான் சொல்கிறாரு அப்போ அதன் அடிப்படையில் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னோடனே அவர் எங்கே நம்ம கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டு மூலமாட்டு அதில் சம்பந்தப்பட்ட ராஜா கனிமொழி உட்பட பல பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க கோர்ட்டு விசாரணைக்கு வருது சார்ஜ் போட்டு கோர்ட்டு விசாரணைக்கு வருது அவங்க விசாரணையில் தவறாமல் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க சிபிஐ தான் தனி நீதிமன்றம் அமைச்சு சைனி தான் சாரிக்கிறார் அவர் சொன்ன பதில் ஏழு ஆண்டு நான் காத்திருந்தேன் இந்த ஊழல் சம்மந்தப்பட்ட ஒரு பேப்பர் கூட ப்ரொடியூஸ் பண்ணலை இது அவ்வளோ போலியான வழக்கு இந்த வழக்கை அவ்வளோ பேரையும் நான் விடுதலை பண்ணதேன்னு அவர் சொல்லலை அவர் இந்த வழக்கில் உண்மை இல்லை ராஜா எடுத்தது கரெக்ட் அப்படின்னாங்க அதுக்குள்ளே சிஏஜி ரிப்போர்ட்டு இருபத்தையாயிரம் கோடி தான் இழப்பு பத்தாயிரம் கோடி தான் இழப்பு இது எந்த விதமான ஆதாரத்தையும் உரத்தையும் காட்ட முடியாம போயிட்டார் திட்டம் போட்டு பாரதிய ஜனதா கட்சி பின்புலத்தோட அண்ணா சாரே சொல்லி ஒரு ஆள் உண்டு உங்களுக்கு தெரியும் இருக்கானா செத்து நீ தெரியல அந்த ஆளு இப்போ ஒரு உணாவிரதா எந்த ஊர்ல கேட்டேன் எனக்கு ஒன்றும் தெரியல அந்த ஆளு இருக்காருன்னே எனக்கு தெரியல நீங்க அந்த ஆளு தானே ராம்லீலா மைதானத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் பத பத்தொம்போதுல போராட்டம் பண்ணி இந்த கெஜ்ரிவால்லாம் அதில் தானங்க வந்து அறிமுகம் இன்னைக்கு முதலமைச்சர் ஆக முடிஞ்சது இந்த ராம்தேவு இவங்கள்லாம் தானே பெரிய எல்லாமே பண்ணாங்க அவங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் எங்கெங்கே போனாங்க ஊழல் ஊழலுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணும்னாங்க அந்த சட்டம் இருக்கா லோக்பால் அது நடைமுறைப்படுத்துகிறாங்களா அவங்க இப்போ நீங்கள் அதிமுகவினர் அதிமுக குறை சொல்கிறீங்க அதிமுகவினர் சொல்றாங்க இவங்க வந்து சர்க்காரா கமிஷனை ஊழல் பண்ணாங்க பல இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஊழல் பண்ணாங்க அடுக்கடுக்கான குட இதுதான் நாகரிகமான அரசியல் கேட்குறேன் இங்கே உண்மைக்கு புறம்பா பேசுறாங்க தானே பதில் சொல்ல வேண்டியிருக்கு சர்க்காரியா கமிஷன் யார் போட்டாங்கன்னா இந்திரா காந்தி போட்டாங்க ஏன் போட்டாங்கன்னா எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணாங்க இந்தியா முழுதும் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எம்ஜிஆர் உட்பட அதுக்கு ஆதரவு தெரிச்சாங்க ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும் தான் ஏற்றுன்னு அப்போ காமராஜர் தவி கலைஞர் கேட்குறாரு அப்போ கலைஞர் சிஎம் நானும் ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன் ரிசைன் பண்ணாத இந்தியாவில் இருக்கக்கூடிய நெருக்கடி நிலைக்கு எதிரான மிகப்பெரிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு நீ தான் கொடுத்துட்ருக்கா வாஜ்பாய்க்கு அத்வானிக்கு ஜார்ஜ் ஃபர்னான்ஸ் உட்பட தலைவர் கலைஞர் வீட்டில் கோபாலபுரத்தில் பின்பக்கம் நீங்கள் பாருங்கள் வரிசையாக மூணு ரூம் கட்டி வச்சுருக்கோம் மூணு பேரும் அங்கே இருந்தாங்க அவ்வளோ பேரும் நீங்கள் அப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாட்டிருந்தாங்க அதனால அந்த அம்மா சர்க்காரியாக கமிஷன் சாரண கமிஷன் போட்டாங்க கோர்ட்டு என்ன சொல்லிச்சிங்க அதில் உண்மையே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு அதே தான் டூஜி விவகாரத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதனால தான் அவங்க அவ்வளோ பேரும் அதில் இருந்து விடுதலை ஆனாங்க ஆனால் அம்மையார் ஜெயலலிதா வழக்கு அது அல்லங்க அது குன்கா நீதிமன்றத்தில் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க தண்டனை கொடுக்குறாங்க உயர் நீதிமன்றத்தில் குமாரசாமி அது த தண்டனையை ரத்து பண்ணுறாரு உச்ச நீதிமன்றம் போகுது உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லுது இவங்க குற்றவாளி அதெல்லாம் தாண்டி அம்மையார் ஜெயலலிதா ஓஎஸ் கார்டனில் வாழ்ந்தாங்க அவங்களோட இவங்க மூணு பேரும் இருந்தாங்க யாரெலாம் திவாகரன் இளவரசி இவங்க மூணு பேரும் இருந்தாங்க இவங்க மூணு பேரும் குடும்பம் நடத்துவதற்கோ கூடி வாழ்வதற்கோ அங்கே போய் வாழவில்லை ஊழல் செய்கிற ஜெயலலிதாவுக்கு துணையாட்டு வரிப்பணத்தை மக்கள் வரிப்பணத்தை கொள்ள எடுப்பதுக்கு துணையாட்டு தான் இவங்க இருந்திருக்காங்க அதுதான் ஜட்ஜ்மெண்ட் அப்போ ஏ ஒன்று யார் அம்மையார் ஜெயலலிதா தான் ஏ ஒன்று அவங்களுக்கு துணையாக போனவங்க தான் மூணு பேர் அந்த வழக்கை நடத்தினா ஜோதி என்ன சொல்கிறாரு அம்மையார் நிரபராதின்னு சொல்லிட்டாருன்னு நிரபராதின்னு எதில் எழுதியிருக்காங்க அவருக்கு இல்லை குற்றவாளி அதான் ஜெயலலிதா குற்றவாளி இல்லைன்னு யார் சொன்னான்னு தான் நான் கேட்கேன் புன்கா சொன்னாரா உச்சநீதிமன்றம் சொல்லிச்சானே நான் கேட்கேன் யாரும் சொல்லலையே அவங்க தான் கொள்ளையடிச்சாங்க அதுக்கு துணை போனவங்க தான் சொல்கிறாங்க அப்போ வந்து ஏ ஒன் குற்றவாளி இல்லைன்னா ஏ ஒன்றுக்கு துணையாக போனவங்கெல்லாம் குற்றவாளியாக போம் அப்போ இவங்க மூணு பேரையும் திறந்து விட்ற வேண்டியது தானே இவர் போய் கேட்கலாமா பையே ஜோதி பையன் பெரிய வைக்கல இவர் அந்த அம்மா நீ ஆகாது நினச்சி தான் இவரை துரத்தி அடிச்சிட்டாங்க ஜோதி அவருக்குடியே வச்சுருந்தா அந்த அம்மா இந்த வழக்கு முடியாத வரைக்கும் வச்சுருந்தாங்களான்னு கேட்டேன் விரட்டி விட்டாங்களே அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்தார் அமமுக போனார் இப்போ எதில் இருக்காரு எனக்கு தெரியல அது அந்த அம்மாவை பற்றி சொல்கிறதுக்கு அவர் புனிதர் புத்தர் காந்தினி இவங்க சொல்லிடலாமே தவிர முதல் குற்றவாளி உச்ச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் தானே அப்போ அதுவும் சூஜியும் சக்கரியாவும் ஒன்றா இல்லையே இப்போ ரொம்ப முக்கியமாக அப்பாவையா நீங்கள் வந்து அதிமுக வந்து பாஜகவினுடைய அடிமை அரசு அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தனித்து இயங்கக்கூடிய ஒரு தன்மானம் உள்ள ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க அவர்கள் இந்த வேல் யாத்திரை பாஜக நடத்திய போது தடை போட்டாங்க இந்த மாதிரி நடத்த தான் தடை போட்டாங்க ஆனா திமுக வந்து எந்த இடத்துலயுமே வேல் யாத்திரை பத்தி வாய் திறக்கல வேல் யாத்திரை பத்தி பேசவே இல்லை அப்படிங்கிறாங்க இதனாலனா இந்துக்களின் வாக்கு வந்து இழந்துருவோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமா திமுக பேசலங்கிறாங்க நேற்று ஒரு ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில நீங்க சொல்லியிருந்தீங்க பாஜக இந்துக்களுக்கு விரோதியான கட்சி திமுக இந்துக்களுக்கு ஆதரவான கட்சின் நீங்க இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி அப்படிங்கிற நிலைப்பாட்டை அண்ணா ஏற்றிருப்பாரா இருந்திருந்தால் அதாவது இந்த திராவிட இயக்கம் ஆரம்பித்த வரலாறு தம்பிக்கு தெரியும் உங்களுக்கு கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுள் மறுப்பு இயக்கம் தான் திராவிட இயக்கம் ஆரம்பித்தது பெரியார் ஆரம்பித்தது அது அப்படியே வளர்ந்து திராவிட இயக்கத்திலேருந்து அப்படியே பிரிஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த அடுத்த நிமிடமே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் முடிஞ்சு போச்சு அதோட எஸ் எங்களுக்கு வந்து கடவுள் மறுப்பு கொள்கை எங்கிட்ட கிடையாது நாங்கள் இந்துக்களே இல்லைங்கிறத பிரவணப்படுத்தியவர் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் இந்துக்களே

ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ஒரு காலப்போக்கில் இப்போ மத அடிப்படையில் ஒரு பிரிவினராக பிரிஞ்சு இல்லை வழிபாடு நடக்கிறாங்க ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை அவங்க வணங்கிட்டு இருக்காங்க நான் எங்க அப்பாவோ அம்மையா நான் மதித்து வணங்குறேன்னா நீங்க அதை வந்து கூப்பிட போறீங்க உங்களை நீங்க உங்க அம்மா அப்பாவை பண்ணலாம் இல்லைன்னா உங்க அம்மா அப்பாவை வணங்குறதை நீங்க கூப்பிட்டுக்கலாம் மத வழிபாடு ஒரு செக்குலர் கண்ட்ரி அதில் யாருமே தலையிட வேண்டியதில்லை அது வந்து நீங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுளோட தொடர்பு வைக்கக்கூடியது நீங்கள் கடவுள் இருக்காருங்கிறத நம்பி பண்ணுறது அதில் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் யார் வேணாலும் எந்த மதத்துலேயும் இருந்துட்டு போட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஐம்பதில் அம்பேத்கர் கொண்டு வந்ததுக்கு பிறகு அதுதான் சட்டம் அதன்படி தான் நம்ம நடந்துக்கணும் இப்போ அதன்படி வந்து தான் இடஒதுக்கீடு பிரச்சனை இடஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு நம்ம இப்போ அமலில் அமல்ல இருக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் சொல்கிற கணக்கு போட்டு பார்த்தா ஏழு சதவீத பிராமணர் அல்லாத இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்டின்கள் இருக்காங்க அதில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு இந்த இந்துக்களுக்கு இருக்குது அந்த இந்துக்களுக்கு உள்ள இடஒதுக்கீட்டை தாண்டி தான் இப்போ கேட்குறோம் அப்போ இந்துக்களுக்கு ஆதரவாட்டுக்கு தான் பிஜேபி இருக்குது அப்படின்னு சொன்னால் சாமானிய இந்துக்களுக்குரிய இடஒதுக்கீட்டை எடுத்து ஏழு சதவீத இந்துக்களுக்கு கொடுக்காங்களா அவங்க இந்துன்னு சொல்கிறது யார் அப்படின்னு சொன்னால் அந்த ஏழு சதவீதத்தை தான் உங்களையும் என்னையும் அவங்க இந்துவாக ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை நாடாரோ தேவரோ வன்னியரோ கவுண்டரோ முதலியாரோ மற்ற யாதவரோ எந்த கம்யூனிட்டியும் அவங்க இந்துக்களாக ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது அவங்க இந்து பிராமின் மட்டும்தான் இந்து வேறு யாரும் இந்து இல்லைன்னு சொல்லுற சொல்கிறாங்க தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா தமிழ்நாட்டில் ஏழு சதவீத அந்த முற்படுத்தப்பட்ட வகுப்பை அல்லாத அது சொன்னால் பிராமணர் அல்லாத இந்துக்களுக்கு இன்னைக்கு ஒரே இயக்கம் திமுக தான் போராடி அவங்களுக்கு அந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வேணுன்னு கேட்க நாங்கள் தான் கேட்குறோம் இல்லை பிராமணர் அல்லாத ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை இருக்கிறது தமிழக பாஜக அது யாரையும் போட்டுக்கலாமா யாருக்கே முன்னாலே லட்சுமணன் ஒருவர் இருந்தார் உங்களுக்கு தெரியுமா அவரை பிஜேபிக்காரங்களே ரெண்டு லட்சம் ரூபா கொண்டு கொடுத்து ரெண்டு கேன் ரெண்டு கேண்டாக பிடிச்ச மாதிரி பிடிச்சி அவரை அவமானப்படுத்தி அனுப்பி விட்டாங்களே அவங்கள மதிக்க மாட்டாங்க இவங்கள நீங்கள் அதுக்கு பழைய நிறைய வரலாறு ஆனது கண்டிங்க இல்லை ஆனால் ரொம்ப கடுமையா திமுக விமர்சிக்கலையே அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருந்தாங்களே பார்க்க முடிஞ்சது என்னங்க அவர் நாங்கள் சாமி கும்பிட போறேங்காரு அவரை போய் எதுக்கு நாங்க விமர்சிக்க போறேங்க அவர் நான் வேலையாத்திரை சண்டைக்கு போறாரு வேலை எடுத்துட்டு இல்லை வேலையாத்திர கூட உருவாக்கும் அப்படின்னு எதிர்கட்சிகள் பேச இல்லங்க கலவாளத்தை உருவாக்குறது சிறுத்தைகள் கட்சி பேசுனாங்க தம்பி அப்படி அந்த முயற்சிக்கு வராங்க இங்கே இங்க இங்கே நடக்காதுலையா தம்பி தப்பா கண்டுக்கலையா இல்லை தொட்டால் நமக்கு பாதிப்பு ஒன்று அச்சப்பட்டு ஐயா நீங்கள் ரெண்டு சதவீதம் ஓட்டு வச்சிருக்கவங்களை கண்டு நாங்கள் பயந்து கிடக்குங்கிற மாதிரி இமேஜை கிரியேட் பண்ணதுக்கு உங்களை மாதிரி யூடியூப்பு இப்போ ஊடகங்கள் பத்திரிகைகளை மோடி பயன்படுத்திகிட்டு இருக்காருங்க அதெல்லாம் ஒன்றும் உண்மை கிடையாது அது நீங்கள் வந்து வேலையாத்திரை போகிறேன்னு அவர் சொன்னார் சாமி கும்பிட போகிறேன் இனியும் உடம்புட்டாங்க அப்படின்னு தானே அவர் பேரிட்ருக்காரு எங்கேயாவது போய் கோர்ட்டில் போய் நான் வேலை எடுத்துக்கிட்டு போய் மாற்று மதத்தில் இருக்கவங்கள கொள்ளுறதுக்கு போகிறேன்ட்டா பிறப்பிடுறாரு ஏ எப்படி போகலான்னு நாங்கள் கண்டி கேட்கு அவர் மத வழிபாடு இருக்காரு நம்ம அதுக்கு எப்படி சொல்ல முடியும் அதனால் நீங்கள் கண்டுக்காமல் கண்டுக்காம இல்லை தம்பி அவங்க மத வழிபாடுக்கு போகிறத பற்றி நம்ம எதுக்கு கமெண்ட் பண்ணணும்னு கேட்க நான் அவர் கோயிலுக்கு திருத்தணிக்கு போகலான்னு சொல்லவா திருத்தணிக்கு போகிறது தப்பு தப்பு கிடையாது திருத்தணிலேருந்து அவர் நடந்து போய் ஜாமீன் கும்பிட போடலாம் பா அவர் நேச்சக்கடனை தீர் தீர்க்கு போகலாம் அங்கே வந்து ஒரு பாஜக பிரமுகர் ஒரு நிர்வாகி அந்த எஸ்பியை பிடிச்சு தள்ளி போட்டு அடிக்கிறது தான் குற்றம் அந்த அடிக்கிறதுக்கு ஒரு எஸ்பியை பிடிச்சி தள்ளி நீங்களும் நானும் அடித்தோம்னு சொன்னால் அவங்கள விட்ருவாங்களா என்ன விட்ருவாங்களா அவனை விட்டுட்டார விடது மட்டும் இல்லையா அவருக்கு வந்து ஜா கேஸ் போட்டு ஜாமீனில் சொந்த ஜாமீனில் விட்ற மாதிரி அவன் வீட்டில் போய் கழுத்து வாங்கிட்டு வரையில இதுதான் அடிமை அப்படின்னு சொல்கிறது நாங்கள் எஸ்வி சேகர் வீட்டுக்கு பால் வரலாண்டவுடனே உடனே உடனே பாலை கொடுத்து விடுதீர எஸ் வி சேகர் பெண்களை எவ்வளோ இழிவாக பேசினா ஊடகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை எவ்வளோ மலிவான வார்த்தையை பயன்படுத்தினா அதை நீங்கள் அவர் மேலே வழக்கு போட்டு அவரை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சுதா ஏன் ஹைத் ராஜா என்ன சொன்னான் எப்படி சொன்னான் சொல்லுங்கள் ஹைகோர்ட்டை பற்றி தகாத வார்த்தையில் தகாத வார்த்தையை சொன்னானே அவன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள் அப்போ பாரதிய ஜனதா கட்சியிலையும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன தவறு பண்ணினாலும் அதை தட்டி கேட்க முடியாத நிலையில தானே இந்த அரசு இருக்கு குருமூர்த்தி சொன்னார என்ன சொன்னாரு ஏடிஎம்கே பற்றி என்ன தம்பி சொன்னார் ஓபிஎஸ் பற்றி ஆ ஆண்மை இல்லாதவன்னு சொன்னார் எவனாவது பதில் சொல்லிருக்கானா ஏடிஎம்கேல யாராவது ஒரு தானே சொல்லுங்க குருமூர்த்தி யாருங்க இந்த நாட்டுக்கு எஜமான அவரு இல்ல குருமூர்த்தி பத்தி நீங்க பேசினாலும் ஒரு கேள்வி கேட்கணும் சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளிப்படையாக சொல்லியிருந்தார் ஜனவரி மாதம் நான் கட்சியை துவங்க போறேன் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அதற்கான அறிவிப்பை வெளியிடும் சொல்லியிருந்தார் ஆனால் வெளியில் இருந்து ஊடகவாளர்களும் சரி அரசு விமர்சகர்களும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா குருமூர்த்தியின் அழுத்தம் காரணமாக தான் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தூங்கவே போகிறார் அப்படிங்கிறாரு உங்களுடைய பார்வை என்ன அப்பா சார் தம்பி ராஜினி நாற்பதாவது முறை இதை சொல்கிறாரு அது ஒரு செய்தி அது தம்பி நான் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் சொன்னார் அவர் ரெண்டு முப்பத்தி நாலு நான் தனித்து போட்டிடுவேன்னு இப்போ மூன்றாவது வருடத்தில் அது நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சபதம் ஏற்றுருக்கிறார் தம்பி அவர் பண்ணட்டான் இப்போ நீங்கள் அவர் சபதம் ஏற்றவுடனே இந்த நாட்டில் என்ன நடக்க போகுது தம்பி அவருக்கு அவரை பற்றி தெரியாத தம்பி அவர் தெளிவாக ஒரு அறிக்கை விட்டார் உடல்நிலை எனக்கு சரியில்லை அப்படின்ட்டு சொல்லி அதுக்கப்புறமா அவரை விட இல்லை அவங்களுக்கு அவரை விடாமல் துரத்துறது அல்லது ரொம்ப அழுத்தம் கொடுக்கறது பாஜகவும் குருமூர்த்தியும் நீங்கள் நினைக்கிறீங்களா அது அவங்களுக்குள்ளே என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது குருமூர்த்தி போய் சந்திச்சுட்டு வந்தார் அதுக்கப்புறம் தான் அந்த அவர் நம்ம அர்ஜுன் மூர்த்தியும் இந்த மூர்த்தியும் இன்னொரு மூர்த்தியும் கூட அனுப்பி அவர் தமிழரையும் மனைவியும் சேர்த்து நாங்கள் த கட்சியை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேர்த்தையாக பெங்களூருக்கு போயிட்டு வந்தார் பெங்களூருக்கு போயிட்டு அண்டனை பக்கத்தில் அந்த ஒரு படம் ஒப்பந்தம் இருக்குது அதுக்கு நடிக்க ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்காரு அவர் நடிப்பார் இல்லை அவர் அரசியல் நடிக்கிறாருன்னு சொல்கிறீங்களா அரசியலுக்கு வரலையா பிறகு எப்படி நடிக்காரு அவரு அரசியலில் இது வரைக்கும் வந்து இப்போ விவசாயிகள் போராட்டம் இருக்குது இப்போ டெல்லியில் போய் அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாட்டு பேச போயிட்டாரா நிலைப்பாட சொல்லியிருக்கிறார் இப்போ சிஏ இப்போ சிக்கல் வரும்போது சிஐ ஒனை ஆதரிக்கிறாங்க இஸ்லாமிகளுக்கு பிரச்சனை இல்லைங்க நிலைப்பாட்டை பேச தெரிவிச்சிருக்கிறாரு இதே சிஏக்கு ஆதரவாட்டு பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இருந்து ஃபோன் போட்டு அவரை மிரட்டி அடுத்த நாள் ரெண்டாவது அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்லாங்க அவர் அவர் ஒரு நிலையான ஆள் இல்லைங்க சுப்பிரமணியன் சாமிக்கிட்ட தான் போய் கேட்கணும் அந்த ஆள் அந்த ஆளை பற்றி சொல்லணும்னா நம்ம கூட அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும் சுப்பிரமணியன் சாமி கேளுக்க அழகாக சொல்வார் எப்படி மோடிக்கும் நம்ம நிர்மலா சீதாராமனா நீதித்துறை அமைச்சர் ரெண்டு பேருக்கும் அறிவில்லைன்னு அவர் சொல்றார் எவனாவது அவருக்கு பிஜேபிக்காரங்களோ யாராவது அவங்களுக்கு பயில் சொல்லுறாங்களா அறிவு இல்லைன்னு சொல்லார் என்ன அறிவில்லை பொருளாதார அறிவு கிடையாதுன்னு சொல்கிறார் ரெண்டு பேருக்கும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இது இதுவரை அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்காங்களா சொல்லுங்கள் அப்போ அந்த சமூகத்தில் இருக்கவங்க என்ன கருத்து சொன்னாலோ அதுக்கு பயில் சொல்ல இருக்கிறவங்க ஸோ ரஜினியால திமுக ஓட்டு பிரியும் திமுக ஓட்டு திமுக கூட்டணி சரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனங்கள்லாம் ஒரு தூசு அப்படின்னு நினைக்கிறாரு அப்பாவும் எங்க த ரஜினிகாந்துக்கு திமுகல யாருங்க இருக்கா கேட்போம் அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு ஓட்டு பிரிஞ்சுருங்க யாராவது இருந்தால் தானேங்க அதை பார்க்கணும் நீங்கள் நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு வசதி வரும் அப்படின்னு சொன்னால் பிஜேபியில் இருந்தோம் ஏடிஎம்கேல இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதும் போகும் நீங்கள் நடந்து முடிந்தால் நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கிட்டு ஐம்பத்தி ரெண்டு சதவீத ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று இருக்கு பதினெட்டு புள்ளி ஏழு சதவீத ஓட்டு எடுத்திருக்கு ஏடிஎம்கே நாலு புள்ளி ரெண்டு சதவீத ஓட்டு வச்சிருக்கு பிஜேபி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை மாற்ற போறோம் இதை மாற்ற போறோம்னா ஜோக்கி சொல்ல வரல இப்போ இரண்டாயிரத்தி பதினாறு நீங்க எடுத்துக்கோங்கயா நீங்க உங்களுக்கே தெரியும் திமுக ஒரு வலிமான கூட்டணி அமைச்சிருந்தாங்க அதிமுக அலையன்ஸில் இருந்தாங்க மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாக்குனாங்க அந்த மக்கள் நல கூட்டணி பெற்ற வாக்குகளும் திமுக இருந்த வெற்றி வாய்ப்பை பறி அந்த வாக்கு தான் ஸோ அவங்க ஒருவேளை உங்கள் கூடவே இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் அது போலவே ஒரு ஸ்பாய்லராக ஒரு வாக்குகளை பிரிக்கக்கூடிய சக்தியாக ரஜினிகாந்த் இருப்பார்னு நினைக்கிறீங்களா அது திமுக ஒரு இழப்பு தானே ஆமாம் திமுகவளுக்கு ஆதரவாட்டு இருக்கவங்க யார் ரஜினி ஆதரவு இல்லையா இதுவரை திமுக ஓடிக்கிட்டு இருக்கு அதில் பேரும் அப்படின்ட்டு சொல்றதுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க அவங்க அதான் காலம் கடந்து போச்சுங்க ரொம்ப காலம் ஆயிட்டு அது நீங்கள் அவருக்கு என்ன அவர் அவர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காரு அவரை சங்கடப்படுத்துகிறாங்களா தெரியல அவர் இன்னும் கட்சியை ஆரம்பிக்கணும்னாங்க ரஜினியால் திமுக எந்த பாதிப்பும் இல்லை ரஜினியாலேயும் கிடையாது மோடியாலையும் கிடையாது எடப்பாடியாலேயும் கிடையாது நம்ம ஓபிஎஸ் யாராலாங்க யாராலங்க திமுகவுடைய இது வெற்றியை தடுக்க முடியும் யாராலையும் முடியாது மக்கள் முடிவெடுத்துட்டாங்க மத்திலேயும் மாநிலம் இருக்கக்கூடிய ஆட்சி நமக்கு தேவையில்லை மத்திலையும் ஊழல் ஆட்சி நடக்கு மாநிலத்திலேயும் ஊழல் ஆட்சி நடக்குது மத்தியில் கார்பரேட்டுக்கு சாதகமாக இருக்குது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க இது தானே மக்களுக்கு இது தெரிஞ்ச நாடு உள்ளங்கையில் இருக்க பொண்ணுக்கு கண்ணாடி அங்கே தேவை முக்கியமாக நீங்கள் ஊழல் குறித்து பேசினா அந்த கேள்வி நான் வைக்க விரும்புகிறேன் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக குரூப் ஒன் அதாவது மாவட்ட ஆட்சி பணி தேர்வுக்கு தேர்வு பண்ணது கிட்டத்தட்ட ஒரு துணை ஆட்சியர் பதவி தான் அது குரூப் ஒன் அப்படிங்கிறது அதில் வந்து கிட்டத்தட்ட பல லட்சங்கள் கொடுத்து ஐம்பது நெருக்கடி நெருங்க கொடுத்து நகரில் இயங்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பயிற்சி மையங்கள் வந்து காசு கொடுத்து ஆளை தேர்வு பண்ணாங்க அப்படின்னு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கூட பேசியிருந்தாங்க சிபிஐ கூட போடப்பட்டிருந்தா தெரிகிறது உண்மையிலேயே வந்து இது போன்ற விஷயங்களுக்கான ஆதாரங்கள் கிடைச்சா திமுக என்ன செய்வீங்க அதாவது ஆதாரங்கள் கிடைச்சாங்கிறது இல்லை இப்போ அவங்ககிட்ட நிர்வாகம் இருக்கிறதுனால அதை பூசி மொழிகிட்டு வராங்க குரூப் ஒன் தேர்வில் பணம் கொடுத்து பதவிக்கு வந்தவர்கள் அதாவது டிஎஸ்பி அந்தஸ்து வருவாய்த்துறைக்கு வந்தவங்க இவங்க எல்லாருமே இப்போது அதிகாரத்திலே வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க அந்த வழக்கு நடந்தும் நடந்து முடியாமலும் ஆதாரங்களை காட்டாமலும் கொடுக்காமலோ நடவடிக்கை இல்லாமல் அது அப்படியே இருக்குது இப்போ கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு நடைபெற்ற ரெண்டு தேர்வு ரெண்டு தேர்வுகள்லையும் குரூப் டூ மற்றும் குரூப் ஒன் அதே போல் குரூப் ஃபோர் தேர்வு உட்பட ரெண்டு நாலு அந்த தேர்வுகள் ரெண்டு ஆண்டுகள் நடந்ததில் பல ஊழல் அதில் எதுவுமே நேர்மையாட்டு தேர்வு எழுதுனவங்களுக்கு கிடைக்கல கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் தேர்வு எழுதுனாங்க ஆனால் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களை அத்தனை பேர்களுமே காசு கொடுத்தவங்க தான் பண்ணாங்க இப்போ நம்ம ஜெயக்குமார் தான் அதுக்குள்ள அமைச்சர் யார் மூலமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கி அவங்க எல்லாருமே சேர்ந்து ஹயாத் ஹோட்டலில் தான் வச்சு அவங்கள கூட்டி கொண்டு வந்து கடங்கு போட்டு பிடிக்கிறாங்க அந்த ஆட்களை வச்சு எல்லா இருக்குது நானே பல ஒரு பேட்டிலே நான் ஒரு ஜெயக்குமார் இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணுறவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு உண்மை மூலமாக தான் நடக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் நிச்சயமாக பல லட்சம் படித்த இளைஞர்களினுடைய வாழ்வில் மண் எழுதி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த ஆட்சி அதனால் இதுக்கு ஒரு முடிவுன்னா ஆட்சி மாற்றம் வந்தது நிச்சயமாட்ட அம்மையார் ஜெயலலிதா எப்படி போனாங்களோ அதே போல் இந்த ஊழல் செய்த அமைச்சர்களுக்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் முக்கியமாக அந்த டிஎன்பிசியில் கூடுதல் ஒரு துணைக்கொலை கேட்கணும்னா மற்ற அண்டை மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் தேவருக்கு ஒரு முப்பத்தி ஒன்பது வயது தான் அப்படிங்கிறது அதிகபட்ச வயதாக இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இன்னும் முப்பத்தி ஐந்து போன்ற வயது வயது வரும் தான் இருந்துகிட்டு இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன திமுக ஆட்சி வந்து எப்படி மாற்றுவீங்க இல்லை அது இளைஞர்கள் நம்முடைய மக்களுடைய விருப்பம் இருந்ததுனாக்கே அந்த வயதை வயதை கூட்டுறதுல ஒன்றும் ஆட்சேபனம் கிடையாது அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் குரூப் டூ தேர்வில் வெளி தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொல்லி சட்டமாக்கி வச்சுருக்கு இந்த இந்த அடிமை ஆட்சி அதுதான் மிகப்பெரிய துரோகம் நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு போல் தமிழ்நாடு மின்வாரியத்தில் வெளி மாநிலத்தில் உள்ளவங்க இங்கே வேலை செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லி தேர்வு எழுதி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ரயில்வே வேலையில் சி மற்றும் டி பிரிவு பணியிடங்கள் இப்போ வந்து டி கேன்சல் ஆகிட்டு தான் ஏபி அல்லாத பணியிடங்களுக்கு முதல்ல பயிற்சிக்கு ஆள் எடுப்பாங்க அப்ரெண்டிஸ் அந்த பயிற்சிக்கு ஆள் எடுக்கணும்னா இப்போ திருச்சியில் பொன்மலையில் பொன்மலை உள்ள அங்கே இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்புக்கு ஆள் எடுக்காங்கன்னா நூறு கிலோமீட்டர் சுற்றுல தான் எடுக்கணும் அதை தாண்டி வெளியே எடுக்கக்கூடாது பயிற்சி எடுக்கிறது பயிற்சிக்கு பிறகு அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் வேலை கொடுக்கணும் இந்த அப்ரெண்டிஸ் ப ட்ரைனிங் தான் அதில் வேலை எடுக்கணும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி சட்டம் பேர் பொன்மலையிலையும் அதே மாதிரி போத்தனூர் கோயம்புத்தூர் பக்கத்துலேயும் நடக்கலை கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே வேலைக்கு சேர்த்துருக்காங்க ஒரு இரநூறு பேருக்கு மேலே கிடையாது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு அத்தனையும் வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு இருப்பிட சான்று தமிழ்நாடு தான் கொடுக்கணும் அந்த இருப்பிட சான்று அவ்வளோவும் போலியாக கொடுத்துருக்காங்க தமிழ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் லாங்குவேஜ் தேர்வில் தமிழ் எழுதணும் தொண்ணூறு மார்க் எடுத்திருக்காங்க தேர்வில் தமிழ் தேர்வில் வெளிமாநிலத்திலேருந்து இந்தி தெரிஞ்சவங்க தமிழே பேசத் தெரியாதவன் தொண்ணூறு மார்க் எடுத்திருக்கான் கோர்ட்டுக்கு நம்ம பையங்க பைய அதுக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் பேப்பரை கொண்டா அப்படின்னா அதை நாங்கள் டெமாலிஷ் பண்ணி அதை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு இந்த அரசு மைய அரசோடு சேர்ந்து விட்டு திட்டமிட்டு வட இந்தியர்களை இங்கே புகுத்துக்கூட செயல் நினைக்கிறாரா அப்பாவோ அப்போ நூறு சதவீதம் அதை நான் நான் ப்ராக்டிக்கலாக தானே சொல்கிறேன் உண்மை புறமாக சொல்லலையே நீங்கள் வந்து ரயில்வேல ஆள் எடுத்ததை பாருங்கள் பொன்மலையிலேயும் போத்த அங்கே நம்ம போத்தன ஊர்லையும் அதனால் என்ன லாபம்னு நினைக்கிறீங்க அப்படி வட இந்தியர்கள்லாம் இங்கே வேலைக்கு சேர்க்கறதுனால இந்த அரசுக்கு என்ன லாபம் இருந்துட போகுது இல்லை மைய அரசுக்கு என்ன லாபம் இருந்துட போகுது இந்த மைய அரசு என்ன நினைக்கி இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு சமூக நீதி கொள்கை உள்ள மாநிலம் ஓகே இங்கே தான் இந்தியை வந்து என்ன இங்கே உள்ள கொண்டு வர திணிக்க முடியல நீங்கள் எல்லா வேலையிலையும் அவங்களே விட்டுட்டா பிறகு என்ன நடக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் அவங்க மக்கள் தொகை இப்போவே கோ இப்போவே பொதுத்துறை வங்கியில் போய் கேட்டாக்கி இந்தியில் பேசு அப்படின்னு பேங்க் மேனேஜர் சொல்கிறான் ஒரு டாக்டரை பார்த்து அப்போ இங்கிலீஷ் தெரியாதவனும் அங்கே வந்து இருக்கா கனிமொழி அம்மா விமான நிலையத்தில் போனாக்கி இந்தி தெரியலைன்னா நீ இந்தியன்னே அப்போ இப்படிப்பட்ட சூழலை உருவாக்குறாங்கல்ல அவங்க அதனால தானேங்க இப்போ எங்கள் தலைவர் மு க ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு பதினைஞாயிரம் பேர் தான் இந்தியாவிலே சமஸ்கிருதம் பேச தெரிஞ்சவங்க அந்த பதினைஞ்சாயிரம் பேருக்கு தமிழ் சேனலில் டிடி பொதிகையில் செய்தியை சமஸ்கிருதத்தில் இது தேவையா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த அரை மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு எல்லாத்தையுமே கொடுக்காங்க அவங்க சாமானிய மக்களை பற்றியே நினைக்கலையா நீங்கள் கால் லட்சம் கோடி ரூபா கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கு யாருக்கு பண்ணியிருக்கு அத்தனை பேரும் பிராமின் இந்தியாவில் பொதுத்துறை வங்கிகள் முப்பது நாற்பது பொதுத்துறை இப்போ பலதாக சேர்த்துட்டாங்க நானூற்றம்பது பேர் பொது மேலாளர் முதன்மை பொது மேலாளர் ஜிஎம் சிஜிஎம் அந்த கேட்டகரியில் இருக்காங்க அஞ் நானூற்றம்பது அஞ்சு பேர் மட்டும்தான் பிற சமூகத்த நானூற்றி நாற்பத்தஞ்சு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவன் இவ்வளவு பத்தே காலு லட்சம் கோடி ரூபாய் என்பி ஆகுது அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா யார் மேலே நடவடிக்கை எடுக்கணுமோ இல்லை ஜிஎம் மேலே யார் மேலேயே இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அப்போ நீங்கள் ஆயிரம் கோடி ரூபா கொடுத்துட்டு அதை உடனே மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கடனை கட்டாமல் அதை வந்து ரத்து பண்ணுதீங்களா அந்த கடனை இது எப்படி நான் சாத்தியமாகுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே பண்ணுறாங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படி தானே நான் இப்போ கடந்த ஆண்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அறுபத்தெட்டாயிரம் கோடி ரூபா கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க ஒரே ஒரு ஆள் விஜய் மல்லையாவை தவிர மீதி இருபத்தேழு பேரும் மொத்தம் இருபத்தெட்டு பேர் பயன்படுத்தாங்க இருபத்தேழு பேரும் குஜராத்துக்காரங்க குஜராத்துக்காக ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அவ்வளோ பேரும் பத்தே கால லட்சம் கோடி ரூபா கடன் தள்ளுபடி வேற யாருக்கு நீ சொல்லுங்கள் ஒரு எஸ்சி ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒரு பிற்படுத்தப்பட்டவன் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் பிராமணர் அல்லாதவர் எத்தனை பேர் கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு ரத்து பண்ணியிருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வங்கிகளில் உள்ள முதன்மை பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த சமூகத்தை சேராதவங்கன்னு சொல்லுங்கள் ஒட்டு மொத்தமாக மைய அரசும் இந்த சமூகத்தில் சேர்ந்தவங்களும் இணைஞ்சி இந்தியாவை கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் அதான உண்மை நிதர்சனமான உண்மை நீங்கள் வந்து யாராவது நீங்கள் இதுக்கு நான் சொல்கிறதில் மறுப்புருன்னுதான் சொல்லுங்கள் நீங்கள் ஐயா குருமூர்த்தி நீ ஒரு ஐயா இருக்காங்க ஆடிட்டர் குருமூர்த்தி ரிசர்வ் பேங்க்ல ஒரு ஒன் ஆஃப் இயக்குநராக இருக்கிறார் அவர் திருப்பூரில் நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு ஒரு கம்பெனி வந்து என்பி ஆகுது இப்போ அதை வந்து பேசி முடிக்க ஒரு சமாதான இது ஒன்று வச்சுருக்காங்க அதில் இவர் ரிசர்வ் பேங்க் காரணம் ஒன்று இவர் பேசி முடிச்சு அவனுக்கு உதவி பண்ணுறாரு பதினாலு கோடி ரூபாய் முடிக்கார் நூற்றி பத்து கோடி ரூபா மக்கள் வரி பணத்தை மக்கள் சே கஷ்டப்பட்டு வியர்வை செஞ்சு உழைச்ச பணத்தை வரி பணம் இல்லை உழைச்ச பணத்தை பேங்கில் போட்டு வச்சுருக்கோம் நம்ம அந்த பேங்க்லேருந்து வியாபாரம் செய்வதற்கோ தொழில் பண்ணுறதுக்கோ கடன் கொடுக்குறாங்க அந்த வாங்குகிற கடன் அவ்வளவும் ஏமாற்றிட்டே பேருக்கிட்டு அதுக்கு அரசு துணை போகுதே ரிசர்வ் பேங்கில் இயக்குநராக இருக்கிறவரெலாம் கூப்பிட்டு பேசி முடிக்காரு பதினாலு கோடி ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க இது என்ன நியாயம் சொல்லுங்க நீங்க இப்போ இதை இதில் அப்போ அவருக்கு பணம் இல்லாம செய்வார் அவரு அவருக்கு இத்தனை கோடி ரூபா அப்போ வாங்கினாரு அதை தொழிலா பண்றாரு நீங்க அது இல்லைன்னு சொன்னா ஆசிரியர் ஆட்டும் அவருக்கு இருக்க சொன்னாரு சோ ராமசாமி உயிரோடு இருக்கும்போது குருமூர்த்தி துக்களக்க பார்த்துட்டு இப்போ அஞ்சரை கோடி ரூபா அந்த குமுதம் ஓனர் வரதராஜனுக்கு அஞ்சரை கோடி ரூபா கொடுத்ததா சொல்றாங்க அது பிரச்சனை இல்லை எட்டரை கோடி ரூபா பேசி இவரே கொடுத்தாச்சே அங்கே மீதி மூணு கோடி ரூபா சோ மனைவி மகன் மகள் ஆளுக்கு ஒவ்வொரு கோடி ரூபா தாரேன் நீ துக்குளக்க கவுட்டு வெளியே போகணுன்னு சொல்கிறாரு என்ன நட்புக்கு என்ன இலக்கணுன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு நட்பு ஆசிரியராக வச்சுட்டு போனால் எனக்கு நீ எளிதாக கிரையத்துக்கு தாண்டி கேட்கலாமா சொல்லுங்கள் உனக்கு எளிது ஒரு பிள்ளைகளும் மனைவியும் தானே இருக்காங்க அதில் உனக்கு என்ன உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது அப்போ இவருக்கு பெரிய எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரகம் நீங்க சொல்லுங்க இத நீங்க இன்னைக்கு அவங்கள உங்களை நான் அவங்கள மிரட்டுறாரு அப்படி கேள்வி நான் அது இதெல்லாம் நீங்க செவி வழியாக அறிந்த செய்திகள் சொல்றீங்க நூறு சதவீதம் நடக்கிறது தானே வெளியே வரும் இல்லைன்னா அவரு மறுப்பு தெரிவிக்கிட்டு இல்ல சோ ராமசாமி மனைவியோ பிள்ளைகளோ மறுப்பு தெரிவிக்கிட்டு பார்ப்போம் இந்த காணொலி கண்டிப்பாக அவங்க பார்த்தாங்கன்னா அதனுடைய பதில் என்ன அப்படிங்கிறது நிச்சயமாக தெரிய வரும் திமுக குறித்தான கேள்விகளுக்கும் சரி தற்கால அரசியல் குறித்த கேள்விகளுக்கும் சரி ரொம்ப நிதானமாக பொறுமையாக உங்களுடைய ஆழமான பதில்கள் அளிச்சிருக்கிறீங்க எங்களோடு இந்த நேர்காணல் வந்து உங்களுடைய வருகையையும் கருத்து அமைச்சது மிக்க நன்றி ஐயா கண்டிப்பாக நணி நபர்களே மீண்டும் ஒரு கொடி பார்க்குறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமணி உங்கள் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் நினைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்